ஈக்கு அடுத்தது எஃப்லேருந்து எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். பாருங்கள், வழக்கம் போல் இது டாப் லைன், இது பாட்டம் லைன், இது டாப் லைன், இது பாட்டம் லைன், சென்டரில் இருக்க இந்த ரெண்டும் சென்டர் லைன், சரிங்களா? இது எப்பயுமே மறக்கக்கூடாது. இப்போ அடுத்தது பாருங்கள், எஃப் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டாப் லைன்லேருந்து அப்படியே வளைச்சி கீழே பாட்டம் லைன் வரைக்கும் வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே ஒரு கோடு எஃப் 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 கடுத்தது ஜி. ஜி வந்து ரொம்ப ஈஸி, ஏ போடுற மாதிரி இப்படி ஏ போடணும். இப்படி ஏ போட்டு பாட்டம் லைனை டச் பண்ணி வளைச்சி விட்டா ஜி. இங்கே பாருங்கள், இப்படி ஏ போகிற மாதிரி போட்டு பாட்டம் லைன் டச் பண்ணி வளைச்சி விட்டா ஜி ஜி ஜி. ஓகேவா? அதுக்கடுத்தது ஹெச். ஹெச் வந்து டாப் லைன்லேருந்து வரணும். ஸோ இப்போ டாப் லைன்லேருந்து இப்படி வந்து வளைச்சி இப்படி விட்டா ஹெச் 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 ஹெச். அதுக்கடுத்தது ஐ. இப்போ பாருங்கள், ஐ ரொம்ப ஈஸி, இப்படி சின்னதாக சென்டர் லைனில் ஒரு கோடு போட்டு மேலே ஒரு புள்ளி ஐ. இங்கே பாருங்கள், ஐ ஐ ஐ ஐ ஐ கடுத்தது ஜே. ஜே வந்து ரொம்ப ஈஸி, ஐ நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி சின்னதாக ஒரு கோடு போட்டு பாட்டம் லைன் வரைக்கும் வந்து இப்படி வளைச்சி விட்டு ஒரு புள்ளி வைக்கணும் ஜே. இங்கே பாருங்கள், இங்கேருந்து கீழே வரைக்கும் வந்து இங்கே வளைச்சி ஜே 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 ஜே. அதுக்கடுத்தது கே. கேவும் ரொம்ப சுலபம் பாருங்கள், டாப் லைன்லேருந்து சென்டர் லைன் வரைக்கும் ஒரு லைன் போட்டு இந்த சென்டரில் மட்டும் இப்படி வளைச்ச மாதிரி ரெண்டு கோடு கே. இப்போ பாருங்கள், இப்படி போட்டு இங்கேருந்து இப்படி கிராஸாக ஒரு லைன், இப்படி கிராஸாக ஒரு லைன் கே 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 கே. ஓகே, இன்றைக்கி இந்த ஆறு லெட்டரையும் உங்கள் நோட்டில் எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.